அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஒரு சகோதரர் அம்மை நோய் குறித்து வினா தொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்திலே அம்மை நோய் என்பது ஏற்பட்டுவிட்டால் அதற்காக மாற்று மத கோயில்களில் போய் சிகிச்சை செய்வது, வேப்பிலை அடித்துக் கொள்வது, வேப்பிலையை உடலில் கொண்டு தடவுவது, இது போன்ற செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களை பொறுத்தவரைக்கும் வேப்பிலையும் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கல் தெய்வமும் அது ஒரு விதமான வல்லமையுடையது, அது தெய்வம் என்பதாக அவர்கள் புரிந்து செய்கிறார்கள். அம்மை என்பது அந்த தெய்வத்தினுடைய வெளிப்பாடு. அந்த தெய்வமே சம்பந்தப்பட்ட நபருடைய உடலில் வந்து அமர்ந்திருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட அந்த கல் தெய்வ கோயிலிடத்தில் செல்ல வேண்டும். அந்த தெய்வத்திற்கே பிடித்த வேப்ப இலையை வைத்து தடவ வேண்டும், அடித்திட வேண்டும், அப்பொழுதுதான் அது போகும் என்பதாக ஒரு எண்ணம், கொள்கை மாற்று மதத்தவர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாமியர்களிடத்திலும் ஏதோ ஒரு வகையிலே அந்த நோய் வந்துவிட்டால் அங்கு சென்றால்தான் சரியாகும் என்ற எண்ணம் சற்று இருக்கும் காரணத்தினால் சில இஸ்லாமியர்கள் அங்கு செல்லுகிறார்கள், அதுபோன்று மருத்துவம் செய்கிறார்கள். இது எப்படி அப்படின்னா, இது முற்றிலும் தவறு. அம்மை நோய் என்பது உடற்சூட்டினால் வரக்கூடிய ஒரு விதமான நோய். அதற்கு நவீன மருத்துவங்கள் எத்தனையோ இருக்கிறது. சித்த மருத்துவமும் இருக்கிறது, யூனானி மருத்துவத்திலும் அதற்கு இலாஜ் தீர்வு இருக்கிறது. எனவே அந்த நோய் ஏற்பட்டுவிட்டால் மருத்துவ ரீதியாகத்தான் அணுக வேண்டுமே அல்லாது மாற்று மத கோயில்களில் போய் நின்று கொண்டு வேப்பிலை அடிப்பது, அதனால் அந்த நோய் போகும் என்று சொல்வதெல்லாம் இது தவறான வழிக்கு, தவறான கொள்கைக்கு வழிவகுத்துவிடும். இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்திட வேண்டும், ஒன்று. இரண்டாவது, வேப்பிலையை கொண்டு அம்மை நோய் கண்டவருடைய உடலில் தடவுவார்கள். பொதுவாக இந்த வேப்பிலை என்பது கிருமி நாசினி, கிருமியை எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை இந்த வேப்பிலைக்கு இருக்கிறது. அதனால இந்த உடலில் அம்மை நோய் தடுப்பு தடுப்பாக வந்துவிட்டால் அதில் உள்ள இந்த கிருமிகளை அழிப்பதற்காக இந்த வேப்பிலையை விரித்ததில் படுக்க வைப்பார்கள். வேப்பிலையை கொண்டு உடலிலே நீவி விடுவார்கள். இதனால் அந்த கிருமிகள் அழிக்கப்படுகிறது, இந்த நோய் குணப்படுத்தப்படுகிறது. இதுதானே தவிர இந்த வேப்பிலையும் அது தெய்வத்திற்கு சமம் என்று நாம் எண்ணுவது மிகப்பெரும் தவறாகும். எனவே அது வந்துவிட்டால் முறையாக மருத்துவர்களை அணுகி அதற்குரிய சிகிச்சை செய்து கொள்வதுதான் அறிவுடைமையே தவிர, அது அல்லாத கல் தெய்வத்திடத்தில் செல்வது, வேப்பிலை அந்த தெய்வத்திற்கு பிடித்த பொருள், அதை பயன்படுத்தினால் நீங்கும் என்று சொல்வதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம், இதை செய்வது ஷிர்க் ஆகும். எனவே இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருந்திட வேண்டும். வல்லாஹு அஅலம்.